Hi guys, welcome to my channel in Mathematics. In this video, necessary and sufficient condition for a subgroup in an empathy park for a video. Okay guys, now in this video, necessary and sufficient condition for a subgroup. So, ஒரு சப்குரூப்பா இருக்கணும்னா என்னென்ன நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ நான் எம்டி சப்செட் ஹெச் ஆஃப் அ குரூப் ஜி இஸ் அ சப்குரூப் ஆஃப் ஜி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏபி இஸ் பிலாங்ஸ் டு ஹெச், ஏ கமா பி இஸ் பிலாங்ஸ் டு ஹெச், ஏ இன்வர்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஹெச் ஃபார் ஆல் ஏ இஸ் பிலாங்ஸ் டு ஹெச், ஆர் ஏ பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹெச். ஸோ ஏபி பிலாங்ஸ் டு ஹெச்ன்றது க்ளோஷியர் ஆக்சியம், ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்றது இன்வர்ஸ் ஆக்சியம். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இது வந்து க்ளோஷியர் இன்வர்ஸ் ஆக்சியமாக எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எந்த ரெண்டு பார்ட்லேயும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஏ நான் எம்டி சப்செட், ஸோ ஒரு சப்செட் ஜியிலேருந்து நம்ம ஒரு குரூப் இருக்குது, ஜீன்ற ஒரு குரூப்லேருந்து நம்ம ஹெச்ன்ற ஒரு சப்செட் எடுத்து அந்த ஹெச் வந்து ஒரு சப் குரூப்னு சொல்லணும்னா நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் தேவை. அது என்னென்னா க்ளோஷரும் இன்வர்ஸும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தியரம்ல நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ சப் குரூப்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து தியரமோட ப்ரூஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெசசரி கண்டிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹெச்ன்றது வந்து ஹெச்பிஎஸ் சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு இருக்கணும்னா கண்டிப்பாக க்ளோஷரும் இன்வர்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நெசசரி கண்டிஷன். ஸோ இதில் என்ன எடுக்கிறோம், லெட் ஹெச்பிஎஸ் சப் குரூப் ஆஃப் ஜி. ஸோ ஹெச்பிஎஸ் சப் குரூப் ஆஃப் ஜி தென் ப்ரூவ் தட் இது ஹெச்பிஎஸ் சப்குரூப் ஆஃப் ஜின்றது ட்ரூவாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு ஆக்சியம் ட்ரூவாக இருக்கணும். என்னென்னா, ஏபி இஸ் பிலாங்ஸ் டு ஹெச் ஃபார் ஆல், ஏ கமா இஸ் பி இஸ் பிலாங்ஸ் டு ஹெச், ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஹெச். இது வந்து ட்ரூவாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஜின்றது வந்து ஒரு குரூப். ஸோ ஜின்ற ஒரு குரூப்பில் ஒரு சப்குரூப் இருக்குன்னா, சப்குரூப்னா என்ன அர்த்தம், அதுவும் ஒரு குரூப் தான். அதுவும் ஒரு குரூப்னா கண்டிப்பாக இன்வர்ஸ், அசோசியேட்டிவ், க்ளோஷியர், ஐடென்டிட்டி இதெல்லாமே ட்ரூன்னு தெரியும். ஸோ ட்ரூன் தெரியுன்றப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு கண்டிஷனை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுது. தேர்ஃபோர் சின்ஸ் இது எப்படி கன்க்ளூட் பண்ணலன்னா, சின்ஸ் ஹெச் இட் செல்ஃப் அ குரூப், ஸோ ஹெச்ன்றது ஆல்ரெடி ஒரு குரூப் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் ஆல்ரெடி க்ளோஷியர், இன்வர்ஸ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி எல்லாம் இருக்கிறதால தான் அது குரூப்னே சொல்கிறோம். பை க்ளோஷியர் அண்ட் இன்வர்ஸ் ஆக்சியம்ஸ். ஸோ அதில் ஆல்ரெடி க்ளோஷியரும் இன்வர்ஸும் இருக்கிறதால நம்ம இதை ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை. 1 and 2 ஆர் ட்ரிவியலி வேலிட். ஸோ நெசசரி பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சஃபிஷியன்ட் கண்டிஷனுக்கு போகலாம். சஃபிஷியன்ட் கண்டிஷனில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்னா, லெட் ஏபி பிலாங்ஸ் டு ஹெச் ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹெச் அண்ட் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் ஏ பிலாங்ஸ் டு ஹெச். ஸோ இது வந்து நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு ஹெச் இஸ் அ சப்குரூப் ஆஃப் ஜீன் சொல்கிறோம். ஸோ நெசசரினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் வந்து சப்குரூப் ஆஃப் ஜீன் இருக்க போது கண்டிப்பாக ஏபி பிலாங்ஸ் டு ஹெச்சும் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்சும் ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். சஃபிஷியன்ட்னா ஹெச் இஸ் அ சப்குரூப் ஆஃப் ஜீன் சொல்கிறதுக்கு வந்து ஏபி பிலாங்ஸ் டு ஹெச், ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்ன்னு சொன்னால் போதும். அதாவது இது ரெண்டும் ட்ரூவாக இருக்கும்போது கண்டிப்பாக ஹெச் வந்து சப்குரூப் ஆஃப் ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணோம். ஸோ நம்ம இதோட வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஹெச் இஸ் அ சப்குரூப் ஆஃப் ஜீன் சொல்லணும்னா என்ன அர்த்தம்னா, ஹெச்சும் வந்து ஹெச்சும் ஒரு குரூப்னு சொல்லணும். ஹெச் இஸ் ஆல்சோ ஏ குரூப்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஹெச் இஸ் ஆல்சோ ஏ குரூப்னு சொல்லிட்டோன்னா அது கண்டிப்பாக சப்குரூப் ஆஃப் ஜி பை டெஃபினேஷன் வந்துடும்.
ஸோ ஹெச் இஸ் ஆல்சோ ஏ குரூப்னு எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி க்ளோஷியரும் வந்து இன்வர்ஸும் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ க்ளோஷியர் இன்வர்ஸ் ஆர் வேலிட். ஸோ அப்போ நம்ம ஒரு குரூப்பாக இருக்கிறதுக்கு ஃபோர் ஆக்சியம்ஸ் இருக்குது, க்ளோஷியர், அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வர்ஸ். ஸோ க்ளோஷியரும் இன்வர்ஸும் ட்ரூனா, இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து அசோசியேட்டிவும் ஐடென்டிவும் தான். ஸோ அது ரெண்டும் ட்ரூன்னு சொல்லிட்டோன்னா நம்ம வந்து ஹெச்எஸ் குரூப்னு சொல்லிடலாம். ஹெச்எஸ் குரூப்னு சொல்லிட்டா ஹெச்எஸ் சப்செட் ஆஃப் குரூப் ஜின்றதால ஹெச்எஸ் ஆல்சோ ஏ சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசோசியேட்டிவ் ஆக்சியம். ஸோ அசோசியேட்டிவ் ஆக்சியமில் பார்த்தீங்கன்னா சின்ஸ், ஸோ ஹெச்ன்றது வந்து ஒரு சப்செட் ஆஃப் ஜி இல்லையா, ஸோ ஹெச்ன்ற சப்செட் ஆஃப் ஜி அப்படின்னா ஏ டாட் பி டாட் சி. ஸோ ஜின்றது ஒரு குரூப்பு, ஏ டாட் பி டாட் சி. ஸோ அசோசியேட்டிவ் ஆக்சியம் வந்து அதுக்கு ட்ரூவாக இருக்கும். ஃபார் ஆல் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஜி. ஸோ ஜின்றது ஒரு குரூப்ன்றதால அசோசியேட்டிவ் ஆக்சியம் வந்து ஜிக்கு வந்து ட்ரூ. ஸோ ஜிக்குள்ளே தான் வந்து ஹெச் இருக்குது அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஆல்சோ ட்ரூ ஃபார் ஹெச் ஆல்சோ. ஸோ ஏ கமா பி கமா ஏ டாட் பி டாட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் சி. அதாவது இந்த டாட்டுன்றதெல்லாம் வந்து அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்க்கு பதிலாக நம்ம இங்கே வந்து டாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் ஆல் ஏ கமா பி கமா சி இஸ் பிலாங்ஸ் டு ஹெச். ஹென்ஸ் அசோசியேட்டிவ் ஆக்சியம் இஸ் ட்ரூ. ஸோ இதை வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னா, ஸோ வந்து இதான் வந்து ஜி அப்படின்னா இது ஹெச். ஸோ ஜின்றதுக்குள்ளே தான் ஹெச் வந்து ஒரு சப்செட் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஜிக்கு வந்து எல்லாமே ட்ரூ, எதை மட்டும் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஹெச்சும் வந்து ட்ரூவாக தான் இருக்கும்னு சொல்லி அசோசியேட்டிவ் ஆக்சியமாக நம்ம ட்ரூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஐடென்டிட்டி ஆக்சியம் இஸ் ட்ரூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, லெட் ஏ பிலாங்ஸ் டு ஹெச். ஸோ ஒரு எலமெண்ட் ஏ ஹெச்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். ஹெச்ன்றது வந்து ஒரு நான் எம்டி செட், பிகாஸ் அதில் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அதில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். ஒரு எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னா கண்டிப்பாக அதோடய இன்வர்ஸும் பிலாங்ஸ் டு ஹெச். ஏன்னா நம்ம வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து ஏ இன்வர்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஹெச்ன்னு சொல்லிட்டோம். ஸோ பை டூ. அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சின்ஸ் ஏ பிலாங்ஸ் டு ஹெச் அண்ட் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னா ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஹெச் பை க்ளோஷியர். ஏன்னா நம்ம க்ளோஷியரும் ட்ரூன்னு சொல்லிட்டதால கண்டிப்பாக ஏ டாட் ஏ இன்வர்ஸும் பிலாங்ஸ் டு ஹெச்சாக தான் இருக்கும். ஸோ ஏ டாட் ஏ இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஹெச். Therefore, identity axiom is true. ஸோ நம்ம அசோசியேட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டோம், ஐடென்டிட்டி இருக்குன்னு சொல்லிட்டோம், இன்வர்ஸ், க்ளோஷியர், ஸோ நாலு ஆக்சிமம் இருந்தால் ஹெச் இஸ் அ ஹெச் இட் செல்ஃப் அ குரூப். சின்ஸ் ஹெச் இஸ் அ சப்செட் ஆஃப் ஜி group and H itself a group, therefore H is a subgroup of G. So இந்த தியரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் மூலமா ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.